வந்து தமிழக முதல்வர் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கார் எந்தெந்த அமைச்சர்கள் தவறு செய்கிறோம் அவங்க மீது கடுமையான ஆட்சிக்கு வந்தவுடன் அவர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை இருக்குன்னு அந்த மாதிரி சட்ட நடவடிக்கை சட்டப்பூர்வமாக நாங்கள் எடுத்துட்ருக்கோம் அதுக்கே அவர் பதறாரு அவர் பதற வேண்டிய அவசியம் இல்லை நேர்கொள்ளட்டும் தட்டு தங்கு தடை இல்லாமல் எல்லாரும் கிடைச்சிருக்கேன் எந்த விதமான எந்த விதமான ரிப்போர்ட்டும் வரல ஒரு சில இடங்களில் வந்தது இருந்தாலும் அது உடனே தகவல் வந்தவுடன் அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு வந்து கலைஞ்சி எடுத்து அவங்களுக்கு பால் டெலிவரி கிடைக்கிற அளவுக்கு பண்ணணும் டோர் டு டோர் கிடைக்கிற அளவுக்கு பண்ணணும் இந்த பேரிடர் வந்து சரியான முறையில் மேற்கொண்டோம் பாவின பொறுத்த வரைக்கும் சரியான முறையில் மேற்கொண்டு வந்த கறந்த பால் ஏறக்குறைய எங்களுக்கு வரக்கூடிய ஏற 41 லட்சம் லிட்டர் பாரியும் சரி அதேமாதிரி விற்பனை செய்யக்கூடிய 27.5 லட்சம் லிட்டர் பாலையும் சரி சரியான முறையில் வந்ததையும் உற்பத்தியும் வாங்கிட்டோம் பதப்படுத்திட்டோம் பதப்படுத்தின ப்ராசஸ் பண்ணி மக்களுக்கு போய் சென்றடைய சேவையும் செய்யும் அதுக்கான ஆய்வுகள் குழுக்கள் போட்டு அந்த குழுக்கள் வந்து பேரிடர் குழு வந்து ஆய்வு செய்துட்டு இருக்கிறாங்க அந்த ஆய்வு அறிக்கை வந்தவுடன் நிச்சயமாக அவர்களுக்கு முறைப்படி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த பேரிடர் மேலாண்மை வாயிலாக அவர்களுக்கு என்னென்ன பயிர்கடப்பு அது மாதிரி கால்நடை செல்வாங்க அது மாதிரி வீடு இழந்தவர்களுக்கு அதே போய் ஏற்பட்ட இன்னல்கள் ஏற்பட்ட ஒட்டுமொத்த மக்களுக்கு என்னென்ன சேவை இருக்கணும் அதில் கண்டிப்பாக சார் சார் மாண்புமிகு தமிழக முதல்வர் 26ஆம் தேதி பேரிடர் மேலாண்மை கூட்டத்தை கூட்டி அந்தந்த துறை அதோடு இணைந்திருக்கின்ற அனைத்து துணைகளை மிங்கிள் பண்ணி அங்கங்கே இருக்கக்கூடிய பேரிடர்களை எப்படி ஃபேஸ் பண்ணுன்றது அறிவுறுத்தப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசு இயந்திரங்கள் அதே போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளாட்சி பணிகள்லாம் சொல்லி அங்கங்கு அந்தந்த பணிகள் நடந்ததுடைய விளைவாகத்தான் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இந்த இதனம் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் இதை நம்ம இந்த அளவுக்கு ஃபேஸ் பண்ண முடிஞ்சது யார் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகம் பொறுத்த வரைக்கும் மாண்பு தமிழக முதல்வர்கள் சிறப்பான முறையில் இந்த பேரிடரை மேற்கொண்டிருக்கிறாங்க குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தில் ரொம்ப சிறப்பான முறையில் நம்ம மேற்கொண்டு எந்த விதமான அசம்பாவம் நடக்காத அளவுக்கு